வெல்கம் டு சாராஸ் அடுப்பாங்கரை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பெப்பர் மட்டன் கிரேவி. இதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம். இல்லை நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட பெரிய வெங்காயம் 2 நல்லா குட்டி குட்டியாக அறுத்து போட்டாச்சு. அதை நல்லா கிளறிக்கிடணும். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதை சேர்த்து நல்லா கிளற வேண்டியதுதான். அதுக்கடுத்தது 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த கிரேவிக்கு தேவையான 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம். இது 1 கிலோ கறி. அதுக்கடுத்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். அது 1/4 மணி நேரம் வேகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை எடுத்து ஊற்றிக்கலாம். இது நல்ல திக்கான பால். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். கடைசியாக நாம் எடுத்து வச்சுருக்கிற புதினா இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து தூவிக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ருசியான ஒரு கிரேவி. இது சாதத்துக்கு நல்லா மேட்சாகும். ரொட்டிக்கும் சப்பாத்திக்கும் மேட்சாகும். சரி, நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து நல்லா அசத்துங்க. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.